இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் சில அடிப்படையான சில விஷயங்களை சொல்லுவாங்க. இப்போ எந்த நேரமும் அந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், உறுதியாக நிற்கணும். இஸ்லாமிய சமூகம் பேரில் முஸ்லீமாக பரம்பரையில் முஸ்லீமாகிறது, மரணிக்கும் போது இஸ்லாத்தை விட்டு தூரமான நிலை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோதரையில் வந்து ஒரு காளி கோயில் இருக்குது. இந்த காளி கோயிலில் நிறைய அபாயா போட்டு போய்ட்டு பூஜை தட்டோடு நிற்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயினுஹு வநஸ்தஃகிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலா வமன் யுத்லில் ஃபலா ஹாதியலா வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீகலா வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனான அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். வார்த்தையிலே உண்மையான வார்த்தை அல்லாஹ்வின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டல் என்றும், காரியங்களே மிக கெட்டது, மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்பட்டவைகள், புதிதாக உருவாக்கப்பட்டவைகள் அனைத்துமே வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் நாளை மறுமேல் நரகத்தை சீட்டு செல்லும் என்றும் ஒவ்வொரு உரைகளிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த ஜும்மா பற்றி சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், தெளிவாக சொல்கிறான், ஜும்மாவுக்கு உங்களை அழைக்கப்பட்டால் நீங்கள் விரைந்து என்ன செய்யுங்க, ஜும்மா தொழுகைக்கு வந்துடுங்க, அல்லாஹ்வை பஞ்சு கொள்ளுங்கள். இந்த ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு பூமியில் என்ன செய்யும், அலைந்து திரிந்து நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுவது தான் உங்களுக்கு வெற்றின்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் 67வது அத்தியாயம் 9வது வசனம் 10வது வசனத்தில் சொல்கிறான். இந்த ஜும்மா தான் சிறந்தது, அதுதான் அதிகம் நினைவு கூறுறது. அதை விட்டு என்ன செய்கிறீங்க, நீ உலகத்தில் மூழ்கி இருக்கீங்கன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அந்த ஜும்மாங்கிற கடமையில் அந்த நேரத்துக்குள்ளே நாங்கள் வந்துடணும். ஏன்னா இமாம் வந்து ஜும்மாவில் ஏற முன்னுக்கு என்ன செய்யணும், மௌமூன்கள் வந்து இருந்துடணும். அதுதான் என்ன செய்யும், மலக்குமார்கள் எழுதுவாங்க. இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தளவில் அல்லாஹ் சில அடிப்படையான சில விஷயங்களை சொல்லுவாங்க. இந்த விஷயங்கள் வந்து நாங்கள் எந்த நேரமும் அந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், உறுதியாக நிற்கணும். அல்லாஹ் சொல்கிறேன், இப்படி நீங்கள் முஸ்லீமாக இன்றி மரணத்தை விடாதீர்கள். இப்போ பிறக்கும் போது நாங்கள் முஸ்லீமாக இருக்கிறோம், வாழும்போது முஸ்லீமாக இருக்கும், இறப்பு எங்களது மரணம் முஸ்லீமாக இருக்கணும். இன்றைக்கி என்ன இருக்குது, சமூகம் என்ன செய்யுது, இஸ்லாமிய சமூகம் பேரில் முஸ்லீமாக பரம்பரையில் முஸ்லீமாகிறது, பிறக்கும் மரணிக்கும் போது இஸ்லாத்தை விட்டு தூரமான நிலை, இணை வைக்கக்கூடிய நிலை. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோதரையில் வந்து ஒரு காளி கோயில் இருக்குது. இந்த காளி கோயிலில் நிறைய அபாயா போட்டு போய்ட்டு பூஜை தட்டோடு நிற்கிறாங்க. ஏ பிறந்தது ஃபாத்திமாவும் இருக்கும், அபாயா போட்டுற தேவையில்லையே கோயிலுக்கு போகிறதுக்கு. அப்போ எந்த அளவில் மாறி இருக்குது, பிறப்பில் முஸ்லீமாக இருக்கிறாங்க, வாழ்கிறல இஸ்லாமும் கலந்து இணையப்பும் கலந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் நல்லா சொல்லுவோம் வந்து, நீங்கள் முஸ்லீமாக இன்றி மரணத்தை விடாதீர்கள் சொல்லி. அந்த நிமிடம் நாங்கள் அந்த மாதிரி ஒரு இணையப்பான காரியத்தில், அதே மாதிரி மார்க்கத்துக்கு முரணான, அது போதை வஸ்து பாவனையாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு திருட்டு வேலைகளாக இருக்கலாம், இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான விஷயம் செய்யும்போது நாங்கள் மறைச்சிட்டோம்னா அந்த மரணம் எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ் மறைச்சி வச்சுருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் முஸ்லீமாக இன்றி மரணத்தை விடாதீர்கள். இதில் நாங்கள் என்ன செய்கிறோம், இஸ்லாமியராக இருந்து நாங்கள் அந்த விஷயத்தில் பொடுபோக்காக இருக்கிறோம். அதே மாதிரி சொல்கிறாங்க, உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்புலேருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். ஏன்னா லேஸ்பட்ட காரியம்ல நாங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுறோம். நபிகள் நாயகத்தில் அல்லாஹ் அந்த குர்ஆன் வசனங்களை வகையை அனுப்பும்போது சொல்கிறான், நீங்கள் உங்களோட குடும்பத்துக்கு ஆரம்பிங்க அப்படின்னு. அந்த குடும்பம் என்ன செய்யுது, அவரை எப்படி சொல்வது, அவர் உண்மையாளன், அவர் நேர்மையான ஆள், அவர் வந்து அப்போல உண்மை பேசக்கூடியன்னு சொல்லி அந்த சமூகத்தை கூப்பிடும்போது வாராங்க, அவரோட உறவுகள் வாராங்க. ஏன்னா குரசி குலம் அவங்களோட பெரும்பான்மை குலம் வந்து சொல்லுது, என்னது இந்த மலைக்கு பின்னுக்கிறது என்ன செய்யும், உங்களை தாக்க வந்தால் நான் தாக்க வருது அப்படின்னு சொல்லி நான் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் நம்பியுன்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் தான், ஆனால் மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் தான் கடவுள், நான் ஒரு இறை தூதர், நான் வந்து சொல்லக்கூடிய செய்தி உண்மையான சொல்லி சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, இவனுக்கு வந்து இவன் முன்னோர்கிட்ட மதத்தை மறுக்கிறான்,
இவர் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சார், இவருக்கு என்னமோ நடந்துருச்சுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, குறை சொல்லவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய தன்னோட குடும்பத்தை அல்லாஹ் சொல்லும்போது உங்களையும் உங்களோட குடும்பத்தை நரக நெருப்புலேருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அது வந்து லேசுப்பட்ட காரியம் இல்லை, ஒரு குடும்பத்தை அந்த சத்தியத்தின் பக்கம் மார்க்கத்தின் உறுதியாக நிப்பாட்டுறது. இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறந்தவர்கள் கூட இன்றைக்கி இஸ்லாம் விட்டு சிம்பிளாக ஆராம் செய்கிறது வந்து ஒரு காரியம் இல்லாமல் இருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கி புதிய என்ன செய்யும், இந்த மீடியா விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டிக்டோக்காக இருக்கலாம் எந்த ஒரு கருவிகள்லையும் முஸ்லீம் சமூகம் அந்தளவில் இருக்கிறாங்க. என்னது இந்த பாவங்கிறது அவங்களுக்கு விளங்கலை, வீணான காரியங்களை ஈடுபடுறது அவங்களுக்கு இது ஒரு பாவமானது வீணான சொல்லி விளங்கலை. இன்றைக்கி ஆடை கலாச்சாரமாக இருக்கலாம் எல்லாம் என்ன செய்யும், இந்த தந்தை ஒரு கொள்கைவாதியாக இறைச்சும் உள்ளவராக இருக்கிறாரு, மகள் மார்க்கத்தோட்டு தூரமாக இருக்கிறாங்க. அன்னை கூட கேள்விப்படுற என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய சமூகத்தில் எந்த அளவு வராங்கன்னா கொஞ்சம் நல்ல ஐடி ஃபீல்டு கொஞ்சம் கொஞ்சம் படித்து நல்ல ஒரு கொஞ்சம் உள்ள கூட படித்த பிறகு அவன் என்ன செய்கிறான், நாஸ்திகராகிறானா? ஏன் நாஸ்திகராகிறான் தெரியுமா, அவனுக்குள்ள ஒரு பெருமை, நான் தான் எல்லாம் அறிஞ்சிக்கிட்டேனே, நான் வந்து ஹேக்கர், நான் வந்து எல்லாத்தையும் என்ன செய்யும் ஒவ்வொரு சிஸ்டத்தையும் நான் ஓப்பன் பண்ண முடியும், எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு தூரமாக அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கி முஸ்லீம் சமூகம் போய்கிட்டு இருக்குது. என்ன காரணம், நாங்கள் அந்த மார்க்கத்தில் இருக்கிறோம், எங்களோட உறவுகளை எங்களோட குடும்பத்தை என்ன செய்யலும் அதுலேருந்து நாங்கள் மீட்டலை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லும்போது ஷைத்தானின் அடிச்சுவட்டுகளை பின்பற்றாதீர்கள், இஸ்லாத்துக்குள்ளே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் சொல்லி அல்லாஹ் சொல்லுவாங்க. ஏன்னா சைத்தாண்ட அடிசுவடுகள் எப்படி இருக்கும், சைத்தான் போகிற வழிங்கிற அடிசுவோட கொஞ்சம் கூட அந்த லைனில் போயிடாங்க. நான் நினச்சிக்கணும் இன்னும் கொஞ்சம் வயசு இருக்குது தானே, பருவம் இருக்குது தானே, நம்ம என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டோம், நமக்குள்ளே சில கேள்விகள் வரும். நாங்கள் இதை தானே இந்த பாட்டை மட்டும் தானே கேட்குறோம், இந்த சிகரெட்டை மட்டும் தானே அடிக்கிறோம் சொல்லுவாங்க. நாங்கள் பெரிய பெரிய ஐசு தூள்லாம் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணலை, நாங்கள் ஒரு சாராயம் தானே குடிக்கிறோம்னு சொல்லி முஸ்லீம் சமூகம் என்ன செய்யுது, செய்கிற பாவத்துக்கு அவங்க ஒரு மனசில் என்ன செய்யுது அந்த பாவத்துக்கு நியாயப்படுத்துகிறாங்க. அல்ல அப்படி சொல்லலை, நீ என்ன செய்யுங்க, அடிசூட்டுகளை சைத்தான் எந்தெந்த விஷயத்தை அவன் எங்களை கொண்டு போய் சேர்ப்பானோ அந்த இடத்துல கூட போயிடாதீங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி சொல்லுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் மரணத்தை நினைவு கூறுங்கள், மரணம் ஆசை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்யலை, மரணங்கிற விஷயம் நாங்கள் நினைவு கூறணும், எப்படி நாம் இன்றைக்கி இந்த நிலவு இருக்கிறோம், இன்றைக்கி அந்திக்கு மரணிக்கலாம் அல்லது இன்னொரு ஒரு உறவில் மரணிக்கலாம், இந்த நினைவு கூறல் இருக்குதானே, ஆசை கட்டுப்படுது. என்னது நாங்கள் என்ன செய்வோம், உலக வாழ்க்கையில் மூழ்கி இருக்க மாட்டோம், நாங்கள் ரெண்டுக்கு நடுவில் தான் இருப்போம். எப்படி அது, நாங்கள் மர்மை தான் எங்களுக்கு இலக்கு, இந்த உலகத்தில் நாங்கள் என்ன செய்யணும், அந்த கடமைகள் எல்லாம் சொல்கிறோம், எங்களோட அமானித பொறுப்புகளை வச்சுருக்கிறான், அதோடு நாங்கள் என்ன செய்யணும், மர்மைக்கு தான் நாங்கள் டாக்கெட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன செய்வோம், உலக விஷயங்களை நாங்கள் கவனம் ஹேண்டில் பண்ணுவோம். அதுதான் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுங்கள், ஆசையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, இந்த மார்க்கத்தை நான் ஈடுபோது என்ன செய்யும், நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கோம் சில துன்பங்கள் வரும்போது இதெல்லாம் எனக்கு வருதான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஈமானை இழந்து நான் சொன்னேன் சிறுக்கான காரியமாக இருக்கலாம், மார்க்கத்துட்டு தூரமான காரியங்களாக வர காரணமே எப்படி முஸ்லீம் சமூகம் அல்லாஹ் எனக்கு ரிஸ்கை தருவாங்கிற உறுதியான நம்பிக்கை இருக்கிற மாதிரி அல்லாஹ் எனக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் நடக்காதுங்கிற உறுதியில் நாங்கள் இல்லை, அல்லாஹ் எனக்கு இந்த நோயோ இந்த கஷ்டமோ இந்த பிரச்சனை எனக்கு வர்றது காரணம் அல்லாஹ் விதித்தது, அல்லாஹ் என்ன சொல்கிறான் அந்த விதியில் இது நடந்தே தீரும், நான் அதை என்ன செய்யணும், அல்லாஹ் எனக்கு அனுமதித்த வகையில் அல்லாஹ் எங்களுக்கு எதை எப்படி அதை அந்த பிரச்சனையை சோல்வ் பண்ண எங்களுக்கு முறையை காட்டியிருக்கானோ அந்த பொருள் அந்த லைனில் நாங்கள் போகணுங்கிற எண்ணம் எங்கள்கிட்ட இல்லை. நாங்கள் என்ன செய்கிறோம், சில பேரை கேட்குறோம் இஸ்லாமிய சமூகம், நான் அவங்களை சொல்கிறேன் இஸ்லாமிய சமூகம் எந்த அளவில் இருக்கிறாங்கன்னா கிட்டத்தில் மாபோல சில ஏரியாக்களை சொல்கிறாங்க அவருக்கு பிரச்சனைன்னு சொல்லி அந்த கட்டடி என்ன இந்த சோதிடம் பார்க்கக்கூடியவங்க அந்த சூனியம்லாம் செய்யக்கூடியவங்க போய் நம்ம அவங்க கஷ்டத்தை பிரச்சனையை முடிக்கிறதுக்காக 50,000 கொடுத்து ஏமாந்தாராம். என்ன ஏமாந்துருக்காரு, தன்னோட பிரச்சனையை சோல்வ் பண்ணுறதுக்காக அவர் என்ன செய்கிறார், இணைவிக்கக்கூடிய காரியங்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஏன், அவருக்கு இன்னமும் தெரியலை அல்லாஹ் எனக்கு எதை இது விதிச்சிருக்கிற அந்த சோதனையில் நான் எப்படி மீளணுங்கிறத அவன் அடிப்படையில் அவன் மார்க்கத்தில் இல்லை, அதனால தான் நம்ம இணைவிக்கக்கூடிய காரியத்துக்கு போகிறோம். இந்த நிமிடம் அவர் மரணிச்சிட்டானா, இதுக்கு காரணம் என்னன்னா இந்த மார்க்கத்தை சரியாக அந்த அடிப்படையை இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் சட்டங்களை அடிப்படை அக்கீதாக அறியாது தான் காரணம். அல்லாஹ்வை வந்து நாங்கள் புரியலை, அல்லாட அந்த வசனங்களை நாங்கள் விளங்கலை. நாங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், மார்க்கத்தில் பிறந்ததுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு ஏதோ நம்பிக்கை இருக்குது நான் சிறுக்கு வைக்காமல் இருக்கிறேன் அப்போ நான் சொருக்கம் போயிடுவேன் இப்படிங்கிற தன்மையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும் என்ன ஏன் இப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த சரியான அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா அவன் மார்க்கத்தில் என்ன செய்வான், சரியான ஈடுபடுவான். எப்படி அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு தெரியும் இந்த உலக மனிதன் இயல்பு என்னது, எதிர்பார்ப்பு தான்,
எந்த ஒரு காரியம் ஈடுபடும் போது நம்ம எந்த ஒரு சொப்போச்சு எது செஞ்சாலும் அவனுக்கு உலகத்தில் ஒன்று எதிர்பார்ப்பான் அல்லது மறுமையில் எதிர்பார்ப்பான். அப்போ இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை சொல்லும்போது எங்களோட உலக வாழ்க்கை வந்து எங்களுக்கு என்ன சோதனை களம். ஏன் சோதனை களம்? இது ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லை. அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்கிறான், 29வது அத்தியாயம் 54வது வசனத்தில் சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுயத்தே தீரும், பின்னர் நீங்கள் விசாரணைக்காக நம்மிடம் கொண்டு வரப்படுவீர்கள். என்ன செய்வோம்? இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தந்திருக்கிறோம், இது ஒரு சோதனை களம், இதுலேருந்து உங்களை என்ன செய்ய வச்சுருக்கிறோம், உங்களை நாங்கள் விசாரிக்க இருக்கிறோம், நீங்கள் எங்கள்கிட்ட தான் வரணும். அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையிலேருந்து இந்த உலகத்தில் ஒரு காரியம் நாங்கள் தர்மம் செஞ்சாலோ ஜகாத் கொடுத்தாலோ அல்லது எந்த ஒரு காரியம் ஈடுபட்டாலும் அதில் எதிர்பார்ப்பு எங்கிட்ட இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு தான் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்னது நீங்கள் செய்கிற நற்காரியங்களுக்கு முழுமையாக கூலி தரப்படாது, அதுக்கான கூலி மறுமைதான் சொல்லி அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்லுவான். அதே மாதிரி என்ன சொல்கிறான் அல்லாஹ் அந்த உலக வாழ்க்கையை சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், 57வது அத்தியாயம் 20வது வசனத்தில் சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு அற்பமானது. அல்லாஹ் சொல்கிறான், இது நிலையற்றது, இது வந்து ஒரு நாள் அழியக்கூடியது. நாங்கள் விளங்கியிருக்கிறோம், ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம், இந்த உலக அலங்காரத்துக்குள்ளே நாங்கள் என்ன செய்கிறோம், உள்ளுக்கு போயிடுறோம். நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் இஸ்லாமிய சமூகம் இந்தளவு இருக்குது, பேருக்கு நாங்கள் முஸ்லீமாக இருக்க, நீங்கள் ஒவ்வொரு இடத்துக்கு பாட இணை வைக்கக்கூடிய காரங்கள் பாவமான காரியத்தை எடுத்துக்கிட்டோம்னா எங்களோட சமூகம் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் எந்த இடத்துல பெரிய பெரிய வியாபாரிகள் இன்றைக்கி கெஷ்மீர் என்ன சூதாட்டத்தில் நிற்கிறான். ஏ, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கம் அந்த சரியான ஃபாலோ இல்லை. முன்னோர்கள் நாங்கள் முஸ்லீமாக வாழ்ந்துட்டோம், பாதுகா முகமட்டாக வாழ்ந்துட்டோம், அதனால் எங்களுக்கு என்ன செய்ய எங்களுக்கு ஒரு சொர்க்கம் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாங்கள் என்றைக்கும் என்ன செய்யணும், இந்த உலக வாழ்க்கை அற்பமானதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். எந்தளவு சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான், இந்த வாழ்க்கை வந்து ஒரு வீணானது விளையாட்டானது. நீங்கள் என்ன செய்யும், இந்த உலக வாழ்க்கை எதை நீ செய்கிறீன்னு சொல்லி பார்க்கும்போது பொருட்செல்வம் தேடுறதும், உங்களோட பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்வோம், உங்களோட குழந்தைகளை என்ன செய்யும், குழந்தை செல்வத்தை பெற்றுக்கிறது அந்த உலகத்தை வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து நிரந்தரம் இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சொல்கிறத பாருங்கள், இன்றைக்கி வந்து வீணானது விளையாட்டு அலங்காரம் அல்லாஹ் சொல்லும்போது இன்றைக்கி பாருங்கள் உலக வாழ்க்கையில் கூடுதலாகவே என்ன செய்யும், வீணான காரியில் ஈடுபடுறாங்க, என்டர்டைன்மெண்ட். இன்றைக்கி என்ன செய்கிறோம், பெரிய பெரிய நடிகரை வாழ்த்தி பல முஸ்லீம் சமூகம் அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்குது, அதில் மூழ்கி போகிறாங்க, ஸ்போர்ட்ஸில் மூழ்கி போகிறாங்க. இன்றைக்கி ஸ்போர்ட்ஸுங்கிற பேரில் நான் சூதாட்டம்னு சொன்னேன், நிறைய இஸ்லாமிய சமூகம் விளையாட்டு எந்த நேரம் என்ன செய்ய எந்த நேரம் கேமில் இருக்கணும் அது மூழ்கிறாங்க, அதில் சல்லியை போடுறதா இருக்கலாம், அதுக்காக செலவழிக்கிறதாம், வீணான காரியத்துக்கு. சில பேர் மார்க்கத்துக்கு எந்த ஒரு ஃபாயதாவும் இருக்காது, ஏதோ ஒரு அந்த தன்னை ஃபேமஸ் படுத்துறதுக்காக ஒரு விளம்பரத்துக்காக எவ்வளோ செலவழித்து கொண்டு போவான், ஏன்னா அதுக்கு அவனுக்கு எந்த ஒரு ஃபாயதம் இல்லை, அதுக்காக கஷ்டப்படுது சமூகம். அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், சுருக்கமாக சொல்கிறான், இந்த உலக வாழ்க்கை வீணானது வேஸ்டானது, ஆனால் மறுமை தான் நிலையானது சொல்லி என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி நீங்கள் பாருங்கள், இந்த இம்மை வாழ்க்கையில் அல்லாஹ் ஊடையில் என்ன செய்வான், சில சோதனைகளை உண்டு பண்ணுவான். உங்களுக்கு கடைசியாக தெரியும், இந்த கேரளாவில் வயல்நாடுங்கிற ஒரு கிராமம் அப்படியே முழுமையாக அழிஞ்சு போகுது, கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் மக்கள் மரணிக்கிறாங்க. திடீர்னு ஒரு சோதனை, ஒரு கொஞ்ச நாளை முன்னே தான் எங்கள்கிட்ட கொரோனா வந்து சோதித்தான், அதுக்கு முன்னுக்கு எனக்கு சுனாமி வந்துச்சு. அல்லாஹ் வந்து இந்த மனிதர்கள் என்ன உலகத்தில் அப்படியே தன்னை உலகத்தில் மூழ்கி இருக்கும்போது, இந்த உலகத்தில் அப்படியே மறுமை இல்லாமல் இந்த உலகத்தில் இதாகும் போது டக் டக்குன்னு என்ன செய்வான், சில சோதனை கொடுத்து தருவான். இதில் நீங்கள் பாருங்கள், அந்த முன்னே சமூகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது ஆது சமூகமாக இருக்கலாம், அதே மாதிரி சமூதா இருக்கலாம், ஃபிரோனாக இருக்கலாம், காரூனாக இருக்கலாம், இவங்களாம் என்ன செஞ்சாங்க, எல்லாம் நிறைய இவங்களுக்கு தந்தான் உலகத்தை வாழ்க்கையில். அதான் ஒரு சமூகத்தை சொல்லும்போது அவங்க என்ன செய்வாங்களாம், மலைகளை வந்து குடைந்து கையால் குடைந்து என்ன செய்வாங்களா, வீடுகள் அமைப்பாங்களா, அந்த அளவில் நல்ல பலசாலிகளை கொடுத்துருக்குறான். நம்ம கையில் போய் செய்ய முடியாது அந்த சமூகத்தை, அப்படிலாம் எல்லாம் என்ன செஞ்சுருக்கிறான், இந்த சமூகத்துக்காக கையால் மலைகளை குடைந்து வீடு கட்டுற அளவுக்கு பலத்தை கொடுத்துருக்குறான். இப்படிலாம் முன்னுக்கு சமூகம் இருந்திருக்கிறாங்க. இவங்களெல்லாம் என்ன செய்யலாம், அல்லாஹ் தூதர்கள் அனுப்பி சத்தியத்தை சொல்லும்போது அல்லாவை தான் நீங்கள் வணங்கணும், அல்லாஹ் அல்லாத ஒரு கடவுள் இல்லை, அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்படணும், தூதர் என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லி சொல்லும்போது அவர்கள் பெருமடித்தாங்க, ஆணவம் கொண்டாங்க, அவங்க மறுமையை மறந்தாங்க. அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கை யாருக்கு நிரந்தரம் இல்லையே, அல்லாஹ் சொல்கிறேன் இந்த உலக வாழ்க்கை அற்பமானது, இது ஒரு சோதனை களம். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் 67வது அத்தியாயம் 2வது வசனத்தில் சொல்கிறான், உங்களோட வாழ்வையும் மரணத்தையும் படைத்தோம், உங்களின் செயல்கள் மிக அழகானவர் யார் என்பதை சோதிப்பதற்காக. இந்த வாழ்வு மரணங்கிறது எங்களுக்கு சோதனை தான், இது வந்து நம்ம சோதனைங்கிறத மைண்டை தான் நாங்கள் வெளியில் போகவே இயலாது. நாங்கள் அப்படித்தான் அல்லாஹ் சொல்லியிருக்கோம், எங்களுக்கு ஈமான் கொண்டிருக்கிறோம். நாங்கள் நினச்சிக்கிறோம் என்னது, கொஞ்சம் இன்பமாக இருக்குது, அப்போ ஏதோ நம்ம அல்லாஹ் எங்களை வந்து பணக்காரனாக வச்சுருக்கானா,
அப்போ நாங்கள் என்ன செய்யணும், நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை. அல்லாஹ் சொல்கிறேன் அது உனக்கு சோதனைக்கு தான். நீ ஏழையாக இருக்கிற அது உனக்கு சோதனைக்கு தான். அந்த மாதிரி அல்லாஹ் சொல்கிற என்னது, இந்த மாதிரி என்ன செய்யுங்க, இப்போ இது வந்து நாங்கள் அனர்த்தங்கள் எல்லாம் செய்து இந்த சமூகம் இப்படி அனர்த்தமாகுது. இதுலேருந்து அல்லாஹ் என்ன செய்கிறான், எதிர்பார்க்குறான் அவன் மனுஷன் என்ன மீண்டு அல்லாவை ஏற்றுக்கொள்வானா, அல்லது இந்த வாழ்க்கை என்ன செய்வான் சரியான வாழ்வான்னு சொல்லி சொல்லும்போது என்ன செய்கிறாங்க, அல்லாவுக்கு பெருமை அடிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஈமான் கொண்டு மறுமையை நம்பக்கூடியவங்க என்ன செய்வாங்க, இதை இந்த மாதிரி சோதனை வரும்போது அவங்க என்ன சொல்லுவாங்களாம், இன்னால் இல்லாகிவா இன்னா இலகி ராஜுவோன், நாங்கள் அல்லாட்டே இருந்து வந்தோம், அல்லாட்ட திரும்பி போகிறோம், நாங்கள் பொறுமைக்கான இந்த சோதனை கொண்டு அல்லாஹ் நெருங்குவானா. ஏ அல்லாஹ் வந்து இந்த உலக வாழ்க்கையை அப்படித்தான் வச்சுருக்கிறான். இப்போமா அவர் சோதனை கொடுத்து என்ன செய்வான், ஒரே சமூகமாக அழிக்க மாட்டான், சில சோதனை கொடுத்து கொடுத்து என்ன செய்வான், எங்களை என்ன செய்வோம் அந்த மார்க்கத்தின் பக்கம் என்ன செய்யும் மீள் சில வேலையை செய்வான். இதில் என்ன செய்கிற மனிதன் இதில் விட்டு என்ன செய்கிற தூரமாகறான். அதே மாதிரி முஸ்லீம் அல்லாத மக்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, இது என்னப்பா இது வாழ்க்கை, இது வந்து நிரந்தரம் இல்லை, இதில் என்ன நடக்க போகுது எதுன்னு பார்க்கலை. அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நீ என்ன செய்யும் அல்லாஹ் நீ எப்படி நம்ப மறுக்கிறீங்க. அல்லாஹ் சொல்கிறான் வந்து குரானில் 2வது அத்தியாயம் 28வது வசனத்தை சொல்கிறான், நீ என்ன செய்யும் எப்படி என்னை மறுக்க முடியும், நீங்கள் உயிரற்றாக இருந்து உயிர் இல்லாமல் இருந்தீங்க, உங்களுக்கு அவனே உயிர் ஊட்டினான், உயிர் இல்லாமல் இருக்கும்போது அல்லாஹ் தான் உங்களுக்கு உயிர் ஊட்டினான், பின் அவனே உங்களை மரணிக்க செய்வான், மீண்டும் உங்களே பெற உங்களுக்கு என்ன உயிரை பெறச் செய்வான், மேலும் நீங்கள் அவன் பக்கமே திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்கிறான். இப்போ என்ன செய்கிறாங்க, கடவுளை மறக்கக்கூடிய என்னது, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் இயற்க இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொல்லுவான். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களோட தாயிட கருவறைக்கு வர முன்னுக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க, ஒன்றும் இல்லாமல் இருந்தீங்க, திருப்பி என்ன செய்கிறோம், உங்களுக்கு உயிர் கொடுத்தோம், உயிர் கொடுத்தோம் என்ன செய்யணும், திருப்பி உங்களை மரணிச்சுக்க செஞ்சோம், திருப்பி நாங்கள் உயிர் கொடுப்போம், திருப்பி எனக்கிட்ட தான் நீங்கள் வருவீங்கன்னு சொல்ல அல்லாஹ் சொல்கிற காரணம் என்ன தெரியுமா, படை ஃபஸ்ட்டாக படைக்கிறது தான் கஷ்டம். ஃபஸ்ட்டாக அவனை உருவாக்குறதுக்கு எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு டெக்னாலஜியும் ஆரம்பம் இருக்கு, அது கஷ்டமானது. அல்லாஹ் ஃபஸ்ட்டாகவே உங்களை உருவாக்கி எடுத்துட்டான், திருப்பி உருவாக்குற கஷ்டமா, திருப்பி உயிர்ப்பிக்கிற கஷ்டமா, இயலாது. சிம்பிள் அல்லாஹ் செய்வோம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் நினச்சிக்காய் உங்களை எப்படி உருவாக்கணும், திருப்பி அவங்களை உயிர்ப்பிப்போம். அப்போ அந்த நம்பிக்கை அல்லாஹ் எங்களை உயிர்ப்பிக்குங்கிறாங்கிற நம்பிக்கையில் நாங்கள் என்ன செய்யணும், உறுதியாக நம்பணும். எல்லாம் சவால் விட்டு அல்லாஹ் வந்து சில வசனங்களை சொல்லுவான், நீ சிந்தியப்பா, உனக்கு எல்லாம் தந்திருக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யும் எல்லா வாய்ப்பையும் தந்து உலகத்தில் வாழ்க்கையும் தந்து எல்லாம் தந்து தான் உன்னை கேட்குறேன், என்னது நீ அல்லாஹ் நீ நம்ப மறுக்கிறியான்னு சொல்லி கேட்பான். அதே மாதிரி மனித சமூகத்தில் பொறுத்தளவில் இப்போ எப்படி வாழ்கிறாங்கன்னா, தான் இந்த உலகத்தை பொறுத்தல பாருங்கள், நாங்கள் வந்து இப்போ எங்களோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுக்கு ஒரு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இந்த உலகத்தில் வந்து கஷ்டங்கள் வரும்போது நம்மகிட்ட வரமாட்டாங்க, எங்களோட மரணம் வந்தாலும் எங்களோட வந்து சேர மாட்டாங்க, நாங்கள் செய்கிற குழிக்கு தான் நாங்கள் செய்கிறதுக்கு என்ன செய்யும் எங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி என்ன சமூகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்றைக்கி சமூகத்தை பொறுத்தவரை பெரிய அளவு நாங்கள் இன்னும் நிரந்தரம் வாழக்கூடிய மாதிரி பெரிய பெரிய கடன்லாம் வாங்கி வச்சுருவாங்க. பெரிய அளவு என்ன நம்பியிருப்பாங்க, எங்களோட வாரிசு செய்யும், எங்களோட குடும்பங்கள் எங்களுக்கு உதவி செய்யும், ஒன்றுங்க நடக்காது. இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சொல்கிற என்னது, ஒன்றுமே நாங்கள் என்ன செய்யணும் சொல்லுவேன், நாங்கள் சாதாரண மக்கள் ஒரு 100 கோடியை எங்களோட வாப்பா கடனை வாங்கி வச்சுட்டா எங்களுக்கு யாரும் என்ன செய்யும் மகன் கட்ட மாட்டார், நாங்கள் எங்கள்ட குளிக்கு தான் நாங்கள் தேடணும். அதை பற்றி அல்லாஹ் சொல்கிற மறுமையில் 80வது அத்தியாயம் 34-37வது வசனத்தில் சொல்கிறான், இந்த உலகத்தை சொல்லும் அழகாக தெளிவாக சொல்கிறான், அந்நாளில் அந்த மறுமை நாளில் உங்களை விட்டு என்ன செய்வாங்களா, உங்களோட தாய் விரண்டோடுவார், உங்களோட பிள்ளைகள் விரண்டோடும், உங்களோட பெற்றோர்கள் உங்களோட மனைவிமார்கள் எல்லாம் விரண்டோடுவாங்க, உங்களோட ஆத்மாவை தான் நீங்கள் தேடி இருப்பீங்க, நான் என்ன செஞ்சிருச்சா தருவாருவீங்க. ஏன் அப்படி சொல்கிறான்னா, உங்களை பற்றி நீங்கள் ஒவ்வொரு நிமிஷம் நினைக்கணும், என்னை பற்றி அல்லாஹ் விசாரிப்பான், நான் என்றைக்கும் ரெடியாக இருக்கணுங்கிற சிந்தனை என்ன செய்யணும், நாங்கள் என்ன செய்யணும் வளைக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த வாழ்க்கையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எப்படி வாழ்ந்து காட்டினான்னு சொல்லி பாருங்கள். அவருக்கு வந்து ஒரு ஆட்சியாளனாக இருக்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியாளர், அவர் ஒரு இறை தூதர், அவருக்கு பலமான ஒரு 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 கையை விரலை காட்டினா எதையும் செய்யக்கூடியவங்க மக்கள் தோழர்கள் இருந்தாங்க. இப்படி இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அவர் நித்திரையில் அவர் கட்டில் இருக்கிறாங்க, இருந்து எழும்புறாங்க, உமரலி வராங்க, உமரலி வந்து வந்து கேட்குறாங்க, ஏ ரசூலல்லாஹ், நீங்கள் வந்து ஆட்சியாளர் ஜனாதிபதி, உங்களோட தோளில் வந்து இந்த ஈச்சம்பல கயிறு மட்டையில் இதாக இருக்குது, நீங்கள் ஏன் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க கவலைப்பட்டு கேட்குறாங்க. ஏன்னா ரோமர்கள் பாரஸ் அந்த காலத்தில் ஈரான் அதே மாதிரி பாரசீகம் இத்தாலிலாம் பெரிய உள்ள ஆட்சியாக இடந்த இடம், அவங்க தான் பலமாக இருந்தாங்க, அவங்களாம் செல்வம் செழிப்பாக வாழ்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, அவங்களாம் அப்படி இருக்கிறாங்களே, நீங்கள் ஏன் ரசூலாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு அவர் சொல்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு வந்து மறுமை எனக்கு இலக்க விருப்பம் இல்லை, இந்த வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம், எனக்கு இலக்கு வந்து மறுமை. அது சொல்லுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வாழும்போது நீ பற்றிட்டு இரு, எப்படி நீ வந்து வழிப்போக்கனாக இரு,
ஏன் வழிப்பவர் சொல்லி சொல்லும்போது நாங்கள் எப்படி செய்வோம்னா, இங்கேருந்து நாங்கள் ஊருக்கு ஒரு ட்ரிப் போகிறோம், எங்களோட செட்டில்மெண்ட் இங்கே தான், நாங்கள் வாழ்கிறது இங்கே, நாங்கள் ஒரு ட்ரிப் பாருங்கள், ஒரு பேக்கேஜும் ரெடி பண்ணுவோம், ரெண்டு மூணு ஒரு ஒரு மூணு நாலு உடுப்போடு ரெடி பண்ணுவோம். எங்களோட நோக்கமும் அது அங்கே இல்லை, அங்கே ஒரு வேலையை முடிச்சுட்டு இங்கே வந்துடுவோம். இந்த மாதிரி தான் இந்த உலகை வச்சுருக்க சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நீ அண்ணியனை போன்றுரு, வழிப்போன போக்குனரு. ஏன்னா இது நிரந்தரம் இல்லை, நாங்கள் வந்து எங்களோட இலக்கு வந்து என்ன செய்யணும், மறுமையாக இருக்கணும். அல்லாஹ் சொல்லுவான், மறுமையே நிரந்தரமானது, அதுதான் உண்மையமானது சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். இது வந்து உலகத்தில் தற்போதும் ஒரு தற்காலிக வாழ்க்கை. இதில் வந்து அல்லாஹ் சொல்கிறேன், இதில் வந்து நல்ல பேர் கேட்பாங்க வந்து, இந்த உலக வாழ்க்கையை பொறுத்தளவில் இந்த உலக வாழ்க்கையில் சில பேர் என்ன செய்கிறாங்க, சோதிக்கப்படுறாங்க. எப்படி சோதிக்கப்படுவாங்க? இப்போ நான் வந்து சின்னதில் பிறப்பில் என்ன செய்வாங்க, ஒரு ஊனமான நோய், அதே மாதிரி அந்த மூளை குழம்பி அங்குவினர்கள் இப்படிலாம் பிறப்பாங்க. இப்போ இதெல்லாம் பிறக்கிறத வந்து என்ன செய்யும் மனித சமூகம் கேட்கும் வந்து, உங்களோட கடவுள் சோதிக்கிறாருன்னா இது என்னது பிறப்புல அவனுக்கு ஒன்றுமே இல்லையே அப்படி கேட்பாங்க. அப்படி இதெல்லாம் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் அதுக்கு டிக்ளேஷன் சொல்கிறான். எப்படி தெரியுமா, பொதுவாகவே இந்த உலகத்தில் வந்து அந்த ஒரு பிள்ளை, நமது பிள்ளை ஒரு நோயாக நிரந்தர வசூல நிரந்தரமான நோயாக இருக்கும், அல்லது பிறந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 20 வருஷத்தில் நோயாகும். இதை பற்றி இப்போ நிரந்தரமாக இருக்கும், பெரிய சோதனையாக இருக்கும். இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இது வந்து ஒன்று அவருக்கு ஒரு சோதனை, இன்னொன்று அவட தந்தைக்கு சோதனை, பெற்றோர்களுக்கு சோதனை, பிள்ளைகளுக்கு சோதனையாக இருக்கும். இதை மாதிரி என்ன செய்யும், இப்போ இவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி, இப்போ இதை மாதிரி என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒரு முஸ்லீம் அல்லாதவங்க கேட்பாங்க, லொஜிக்காக கேள்வி கேட்பாங்க, இப்படிலாம் நடக்குதுதானே, அப்போ இது என்னது, அது தீர்ப்பு இல்லைன்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி என்ன செய்வாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட வந்து ஃபிரோனோட கூட்டம் என்ன செய்யுது, அவங்க வந்து எதை சரி கேள்வி கேட்டு எப்படியும் நபிமார்களை ஏற்றுக்கொள்றவங்க விருப்பம் இல்லை. அப்போ நபிமா கேட்குறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துட்ட கேட்குறாங்க, நாங்கள் வந்து இப்போ நீ சொல்கிற மார்க்கத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு விரும்ப யோசிக்கிறோம், அப்போ எங்களோட முன்னோர்களோட நிலை என்னாச்சு, நீங்கள் நாங்கள் தான் நீங்கள் இப்போ நான் எனக்கு முன்னுக்கு வந்தவங்களாம் என்ன நிலைப்பாடுன்னு சொல்லி கேட்கும்போது அல்லாஹ் சொல்கிறான், இது அல்லாஹ் பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் 20:51-52 சொல்கிறான், இந்த முன்னோர்கள் இவங்களை பற்றி நீங்கள் யோசிப்பீங்களே, இவங்க சொருக்கமா இவங்க நரகமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போமே, இதை பற்றி அல்லாஹ் அவங்க சொல்லும்போது, இது பற்றி ஞானம் எனது இறைவனுமே உள்ளது, என் இறைவன் தவறவும் மாட்டான், மறக்கவும் மாட்டான், அணிதிலைக்கவும் மாட்டான். அல்லாஹ் பொறுத்தளவில் இது என்ன செஞ்சுருக்கோம், இது சோதனை என்ன செய்யும், உலகத்தை அல்லாஹ் வந்து இந்த மாதிரி சோதனை கொடுக்க சேர்க்கலுக்கு, இப்போ நோயை ஒருத்தர் கொடுக்குறான், டாக்டரை கொடுத்து வச்சுருக்கிறான், ஒரு இயங்கணும், இயக்கம் சமநிலை அடையணும். ஒவ்வொன்று பாருங்கள், எந்த ஒரு வியாபாரத்துக்கு, வியாபாரத்துக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, வாங்குகிற ஒருத்தர் இருப்பார், அதை எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பேலன்ஸிங் உலகத்தை சமநிலை எடுத்துருக்கு என்ன செய்வான், ஏழைகளாக பணக்காரனாக நல்லவர்களாக கெட்ட அல்லா அப்படி படைச்சிருக்கிறான். இதில் வந்து அல்லாஹ் சொல்லும்போது என்ன செய்வாங்க, இவங்க கேட்குறாங்க, அப்போ எங்களோட முன்னோர்கள் நிலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் இறைவனாக உங்களோட விஷயத்த நான் மறக்கவும் இல்லை, அநீதிலைக்க மாட்டான், அவன் நீ நினைக்காங்க நீ நம்ம அவன் வந்து உங்களுக்கு மாறு செய்யக்கூடும், அவன் நீதியை என்ன செய்வான், அவங்களுக்கு நீதியான தருவான்னு சொல்லி அல்லாஹ் அல்குர்ஆனில் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் வந்து 45:24 சொல்கிறான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, பொதுவாகவே இந்த இஸ்லாமிய அல்லாத சமூகம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மறுவாழ்க்கை பொதுவாகவே எல்லா மதங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொர்க்கம் இருக்குது, நரகம் இருக்குது, அதே மாதிரி எல்லாமே எல்லா மதங்களையும், அது கிறிஸ்டியனாக இருக்கலாம், இந்து மதமாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், அவங்க வந்து மரணம் இன்னொரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி நம்புகிறாங்க. அதில் வந்து விளக்கம் கொடுக்குறதுல டிஃப்ரெண்ட் இருந்தாலும் அந்த நிரந்தரமான வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி இருக்கு நம்புகிறாங்க. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க, இந்த கேட்குறவங்க என்ன சொல்ல நாஸ்திகர்கள் அதே மாதிரி இதில் குறைக்காங்க சொல்லுவாங்க, என்னது அது வந்து பார்க்கலை, அதை வந்து நாங்கள் நம்பணுமா, தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வாழ்க்கை தவிர வேறு இல்லை, இந்த வாழ்க்கை மட்டும்தான், இந்த வாழ்க்கையை தவிர வேறு ஒன்றும் இல்லை, காலம் தான் எங்களை கடுத்தது, காலம் எங்களை எப்படி செய்யுது, இப்போ நாங்கள் வயசு இன்றைக்கி ஒரு ஒரு பொருளில் காலம் மாறி ஒரு பொருள் வந்து உருவாக்குறா 2 வருஷத்தில் எக்ஸ்பயர் ஆயிடும், இந்த மாதிரி தான் எங்களோடய வாழ்க்கைன்னு சொல்லி என்ன செய்கிறாங்களாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், காலத்தை தவிர வேறு எதுவும் எங்களை அழைப்பதில்லை என்று கூறுகின்றார்கள். இப்படி இவங்க சொல்கிறாங்க, அவர்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை, அவர்கள் ஊகம் செய்கிறத தவிர வேறு இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் வந்து இந்த மறுமை வாழ்க்கையை பற்றி என்ன செய்வோம், அவங்க எந்த ஒரு அறிவும் இல்லை, அவங்க கற்பனையில் வாழ்கிறாங்க, அவங்களுக்கு என்ன யூகத்துலையும் கற்பனையும் வாழ்கிறாங்க, அது வந்து உண்மை இல்லை. மறுவாழ்க்கை அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒன்றுமே இல்லாமல் படைக்கும்போது திருப்பி அவனுக்கு படைக்கிற பெரிய விஷயமா இல்லை. அதனால் அல்லாஹ் சொல்கிறது, இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு சோதனைக்கணும், இதை நாங்கள் என்ன செய்யணும், மறுமை நாங்கள் இலக்காக எங்களோட வாழ்க்கையை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வாழ்க்கையை வந்து துறவரமாக வாழ சொல்லலை. இந்த அல்லாஹ் சொல்கிற இம்மையில் நாங்கள் நல்ல முறையில் இருக்கணும், ஆனால் நாங்கள் என்ன செய்யணும், மறுமைக்காக எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் சொல்கிறான்,
இந்த உலக வாழ்க்கை செய்யும்போது மறுமைக்கு யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு வழியை எல்லாம் காட்டுன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா எங்களோட காரியத்தை முழுமையாக நாங்கள் என்ன செய்யணும், கூலிகளை எதிர்பார்க்கும் போது அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கும் போது அல்லாட திருப்பொருத்ததுக்காக மறுமையில் அல்லாவை சந்திக்கிறதுக்காக உணவளிப்பாங்களாம். இப்போ நாங்கள் எப்படி பார்க்கணும், இந்த உலக வாழ்க்கை வந்து ஒரு தற்காலிக இன்பம் அல்ல, அந்த உலகத்தில் அதுக்கான கூலியை கொஞ்சம் தரலாம் தராமையும் விடலாம், ஆனால் எங்களோட முழுமையான கூலி என்ன சொல்கிறான், மறுமையில் தான் வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால் நாங்கள் என்ன செய்யணும், இந்த உலக வாழ்க்கையை மறு வாழ்க்கைக்காக நாங்கள் என்ன செய்யணும், மறு வாழ்க்கைக்காக தயாராகி மறுமைக்கு நாங்கள் என்ன செய்யணும், எங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக்கிறேன். வாகிருதவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.